சார்பாக ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இது அவசரமாக ஏன் இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விளக்கம் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. சேரன் சார் அங்கே ஒரு 7-8 பேர் வந்து உள்ளுறுப்பு போராட்டம்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. போராட்டங்கிறது எனக்கு தெரிஞ்சு போன தடவை நடந்தது வந்து ரொம்ப அமைதியான முறையில் உண்ணாவிரதம் நாங்கள் பண்ணல. பட் எல்லாம் யாருமே சாப்பிடல. ஒரு காலையிலேருந்து மிட் நைட் வரைக்கும் யாரும் சாப்பிடாம தான் இருந்தோம். பட் இது நூதனமான போராட்டம், அது வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பண்ணுற காசு வந்து ரொம்ப அற்புதமான காசு. கிட்டத்தட்ட 8 மாத காலம் நம்ம அணி ஜெயிச்சு வந்து புது பாடி செலக்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் தலைவர் விஷால் தலைமையில் என்னென்ன வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்துருக்கோமோ அதில் கிட்டத்தட்ட 70-75% வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அவங்களே ஒத்துக்கிறாங்க, கிட்டத்தட்ட 9 வருஷமாக வந்து கவர்மெண்ட்டிருந்து சப்சிடி வரலன்னு சொல்லி. 9 வருஷமாக வராத சப்சிடி எப்படி வந்துச்சு ஃபஸ்ட்டு, அது மெம்பர்ஸ் யோசிக்கணும். 9 வருஷமாக வராத விஷயம் தொடர்ந்து கவர்மெண்ட்டிட்ட வலியுறுத்தி ஜெயிச்சு வந்த 5.5 மாத காலத்துக்குள் 9 வருஷத்துக்கான சப்சிடிஸ் வந்து சிறுபட தயாரிப்பாளர்கள் பெனிஃபிட் ஆகும் வகையில் நாங்கள் வந்து செயல்பட்டு வாங்கி தந்திருக்கோம். ப்ளஸ் என்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோமோ, 12,500 ரூபாய் 60 வயதிற்கு மேற்பட்டு அன்புத்தொகையை வந்து கிளைம் பண்ணுறவங்களுக்கு 12,500 ரூபாயும், 7,500 ரூபாய் யார் கருணைத்தொகை மனு கொடுத்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் கிட்டத்தட்ட மாதம் மாதம் 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் ரூபா மாதம் மாதம், சின்ன விளையாட்டு வேலை இல்லை அதை வந்து கொடுக்கறதுங்கிறது. எந்த ஒரு அமைப்புலையும் எனக்கு தெரிஞ்சு சங்கங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா வெறும் இன்சூரன்ஸ் போடுறதே ஒரு மிகப்பெரிய சாதனையாக சொல்லிகிட்ருப்பாங்க பல சங்கங்கள், இன்சூரன்ஸ் போடுறோம் மெம்பர்ஸுக்குன்னு. ஆனால் மாதம் மாதம் ஒரு மினிமம் 25 லட்சம் ரூபா வந்து வயதானவர்களுக்கும் எஜுகேஷனுக்காகவும் ப்ளஸ் ஹெல்த்துக்காகவும் ஒரு சங்கம் வந்து கொடுக்க முடியுது, கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா இந்த 8 மாதங்களாக கரெக்டாக ப்ராம்ப்டாக போயிட்டுருக்கு. எல்லா மெம்பர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு 7-8 பேருக்கு ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க, ஒரு உள்ளிருப்பு போராட்டம்னு உள்ளே வந்து ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய அலுவலகத்தில் வந்து உள்ளே உட்காந்துட்டு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்க என்னங்கிறது கண்டிப்பாக யாருக்கும் புரியல. நேற்று டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் வேலையாக நான் ஹெல்டப் ஆகிட்டேன். விஷால் சாரும் வந்து வெளியே வேலையாக மாட்டியிருந்தார், எல்லாருக்கும் தெரியும். திரு கதிரேசன் அவர்களும் ட்ரெஷரர் பிரபு அவரும் போய் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப அவங்களுடைய கிளைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அன்ரீசனபிளாகவும் அது வந்து ரொம்ப நிராகரிக்கப்பட வேண்டிய விஷயங்களாகவும் இருந்துச்சு. ஏன்னா தேவைகள் என்னன்னே தெரியாமல் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு கேபிள் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 70-80% நெருக்கி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து நடைந்திருக்கு. அதுக்குன்னு ட்ரஸ்ட்டு தனியாக ஃபார்ம் பண்ணி அதுக்குன்னு பேமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இத்தனை வருடங்களாக 20-25 வருஷமாக நடக்காத பல விஷயங்கள் வந்து இந்த 8 மாதத்தில் நடந்திருக்கு. அதை வந்து பாராட்டாமல், அதை வந்து கொண்டாடாமல், அதை வந்து என்ஜாய் பண்ணாமல், மெம்பர்ஸும் என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு அதை தடுத்து இந்த அமைப்பை வந்து சீர்குலைக்கணும்னு ஒரு சில பேர் ஒரு 1200 மெம்பரில் வெறும் 8 பேர் 10 பேர் சேர்ந்து அதுக்கு ஒரு 10 பேர் தூண்டி விடுறாங்க. இவ்வளோதான் அவங்களுடைய மொத்த கூட்டமும் உட்காந்து மறுபடியும் எலெக்ஷன் வரணும், எலெக்ஷன் வந்தால் செலவு பண்ணுவாங்கிற ஒரே எண்ணத்தோடு இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வருத்தம் அளிக்குது. 4 நாட்களில் வந்து ஜென்ரல் பாடி இருக்குது. ஜென்ரல் பாடி கூட்ட சொல்லி தான் எல்லோரும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஜென்ரல் பாடி இருக்கிறப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து ரகலை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது.
ஏன்னா யார் என்ன குறைகள் இருந்தாலும் ஜென்ரல் பாடியில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப ராங் கிளைம். ப்ளஸ் ஏன் வந்து ராஜினாமா பண்ணங்கிறது மெயின் கேள்வி. நண்பர் திரு அசோக்குமார் அவர்களுடைய நிகழ்வு தற்கொலை வந்து எல்லாருக்கும் தெரியும். வெளியே எல்லாருமே பப்ளிக்கே வந்து ரொம்ப உலுக்கி போட்ட ஒரு விஷயம், அதுவும் இண்டஸ்ட்ரிக்குள்ள தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தர்கள் எல்லாருமே வந்து அவரோட நெருங்கி பழகியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சாஃப்ட் பர்சன். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஏதோ சில காரணங்கள், நிர்பந்தங்கள், ப்ரெஷர்ஸு ஏதோ நடந்திருக்கு. அது தன்னுடைய கடிதத்தில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும் காலகட்டத்தில் எதனால் இது நடந்தது, அப்படி என்ன ப்ரெஷர் ஒரு ப்ரொடியூசருக்கு வந்துடும் அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு 3-4 நபர்கள் கையில் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் கிட்டத்தட்ட மாஃபியா மாதிரி மாட்டிகிட்ருக்கு. எல்லாரும் கிடையாது, இங்கே வந்து ஒரு 3-4 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க சினிமாவை வந்து. என்ன முடிவு எடுத்தாலும், யார் படம் எடுக்கணும், யாருக்கு விற்கணும், என்ன விலைக்கு விற்கணும், ஒரு 10 கோடி ரூபா பொருளை 5 கோடி ரூபான்னு அதை வந்து வேல்யூ இழக்க செய்து, அந்த 5 கோடிக்கும் தங்களுக்குள் பிரித்து எடுக்கக்கூடிய வித்தை தெரிந்த அந்த 3-4 நபர்கள் அதை வந்து பஞ்சாயத்தில் வச்சு, அது வந்து ஒரு பெரிய ஸ்டார், டாப் 5 ஸ்டார்ஸோட படமாக இருந்தாலும் சரி, ஒரு புதுமுக படமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான பஞ்சாயத்துக்களை யாரோ ஒருத்தரை விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அதை வந்து சபைக்கு கொண்டு வந்து அந்த தயாரிப்பாளரையும் விநியோகஸ்தரையும் அசிங்கப்படுத்தி, அவங்கள காயப்படுத்தி, எல்லா விதங்கள்லேயும் அவங்களுக்கு புதுசாக வர்ற விநியோகஸ்தர்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளேயே அவங்களுடைய பணம், அவங்க வாழ்க்கை எல்லாமே இழந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 28 படம் விநியோகம் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக, முழு படங்கள் வாங்கு, பாகுபலியிலிருந்து கேடி பிள்ளா, கில்லாடி ரங்கா, கும்கி, இந்த மாதிரி அத்தனை படங்களும் முழு தமிழ்நாடு உரிமையை வாங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட பெயின் என்னங்கிறது எனக்கு தெரியும், ஒரு தயாரிப்பாளராக என்ன பெயின் கோத்ரூ பண்ணுறோங்கிறது தெரியும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் வச்சுக்கிட்டு அங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கான பிரச்சனையை பேசாமல் முழுக்க முழுக்க 1-2 பேருக்காக அந்த சங்கத்தை வந்து இயக்கிட்டிருக்கிற ஒரு சில பேரை இந்த சங்கத்திலிருந்தும் மட்டும் இல்லாமல் ஃபெடரேஷனில் அவங்களுடைய பங்களிப்பு, ஃபெடரேஷனுங்கிறது ஒரு அருமையான இடம், அந்த இடத்துல நல்லவங்க மட்டுமே இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அங்கே சுயநலவாதிகளோ இல்லை ஒரு ஒரு சில புல்லுருவிகளுக்காக செய்யப்படும் வேலைகள் வந்து தடுக்கப்பட்டு திருப்பவும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கான சுதந்திரமாக வந்து அவங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறான ஒரு இடமா ஃபெடரேஷன் மாறணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்காக விநியோகஸ்தர்கள் நல்லா இருக்கணும், தயாரிப்பாளர்கள் வந்து இனி ஒரு நண்பர் அசோக்குமார் மாதிரி இனி ஒரு விநியோகஸ்தரோ ஒரு தயாரிப்பாளரோ இந்த துயர முடிவை வந்து எடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயாரிப்பாளர் சங்கத்தில், ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் வந்து நீங்கள் நிற்கணும்னா வேறு சங்கத்தில் வந்து நீங்கள் மெம்பரில் பதவியில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பதவியில் இருந்தால் கான்டெஸ்ட் பண்ண முடியாது, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் நீங்கள் கான்டெஸ்ட் பண்ண முடியாது. அது ஒரு காரணம் மட்டுமே நான் ரிசைன் பண்ணுறதுக்கு, அது ஒன்று தான் காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா நேற்று நாமினேஷன் லாஸ்ட் டே, அதனால் ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி எல்லாம் அக்செப்ட் ஆகிட்டு டிசம்பர் 24ஆம் தேதி எல்லோரும் ஃப்ரெஷ் டீம், இது வரைக்கும் 20-25 வருஷமாக பார்க்காத முகங்கள் புதுசாக வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறோம். எப்படி தயாரிப்பாளர் சங்கத்தில் நின்னமோ, எப்படி நடிகர் சங்கத்தில் ஃப்ரெஷ் டீம் வந்துச்சோ, அதே மாதிரி விநியோகஸ்தர் சங்கத்துக்கும் புது ரத்தம் பாய்ச்சணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் டீம் நாங்கள் நிற்கிறோம்.
எங்களை தவிர இன்னும் ரெண்டு டீம் நிற்குது, அவங்க ரெகுலராக போட்டி போட்டு அவங்களுக்குள்ள மாறி மாறி ஜெயிச்சு வர்றவங்க. ஸோ இந்த டீமுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லோரும் கூட இருந்து நாங்கள் நிறைய நல்ல விஷயம் பண்ணணும்னு வச்சுருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு எப்படி ப்ரொடியூசர் கவுன்சிலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சோ, இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற விநியோகஸ்தர்கள் நிறைய இருக்காங்க. என்னன்னு தெரியாமல் ஒரு ப்ரொடியூசருக்காவது அவங்க என்ன படம் எடுக்கிறோங்கிற ஒரு விஷயமாவது தெரியும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுங்கிறவங்க பிளாங்காக அந்த டீமை நம்பி, அந்த டீம் மேலே நம்பிக்கை வச்சு வந்து இது நல்ல படம் எடுத்திருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில், அவங்களுக்கு கதை தெரியாமல் அதோடய பட்ஜெட் தெரியாமல் காசை கொண்டு எங்கள்கிட்ட கொடுத்து பண்ணுற ஒரு தியாகம் வந்து நிறைய இடங்களில் லாஸு அது இதுன்னு போயிட்டு நிறைய கஷ்டத்துக்கு உண்டாயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க மீண்டு வந்து மறுபடியும் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு சில பேர்த்துக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன். அதுவும் என்னென்னா, எந்த படம் பஞ்சாயத்துக்கு வருதோ அந்த பஞ்சாயத்துக்கு வர்ற படத்தை அவங்களே ஸ்வாலோ பண்ணி அவங்க டிஸ்ட்ரிபியூட்டராக மாறக்கூடிய ஒரு தலைமை தான் வந்து கடந்த 4 வருஷமாக இருந்துட்டு இருந்துச்சு. உனி அந்த மாதிரி எங்கள் சைடு எங்கள் டீமில் வாக்குறுதி என்னென்னா, பஞ்சாயத்துக்கு வர்ற எந்த படத்தையும் நாங்கள் விநியோகம் செய்ய ஆசைப்பட மாட்டோம். பஞ்சாயத்து தீர்க்கப்பட்டு அந்த விநியோகஸ்தருக்கு நியாயம் கிடைக்குமே ஒழிய நாங்கள் அந்த படத்தை வந்து விநியோகம் பண்ண மாட்டோம் பஞ்சாயத்து பண்ணி. இந்த அஷூரன்ஸை நாங்கள் தரோம். அந்த விஷயம் நின்றாலே எல்லா விநியோகஸ்தர்களும் நல்லா இருப்பாங்க, அவங்களுடைய திருப்பியும் வந்து அவங்க தொழில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், ப்ளஸ் அவங்களுக்கு வெல்ஃபேரு ஆல்ரெடி இன்சூரன்ஸ் போட்டுட்ருக்காங்க. இது போக பல நலத்திட்டங்கள் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அது படிப்படியாக இனி அடுத்தது வாக்காளர் அறிமுக கூட்டம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கேம்பெயின் கூட்டங்கள் 2 கூட்டங்கள் இருக்குது, அதில் எல்லாத்தையும் அறிவிக்க போகிறோம். நாங்கள் என்னென்ன திட்டங்கள் வந்து மெம்பர்ஸுக்கு வச்சுருக்கோங்கிறத அறிவிக்க போகிறோம். இந்த சூழ்நிலையில் நான் தலைவருக்கு நிற்கிறேன், கேராஜன் சார் துணைத் தலைவருக்கு நிற்கிறாரு, டெப்டி செக்ரட்டரிக்கு திரு ஸ்ரீராம் அவர்கள் நிற்கிறாங்க, ப்ளஸ் இங்கே இருக்கிற தங்கராஜ் சார், அப்புறம் அவர் அண்ணன் ராஜா பிரதர் எல்லாருமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு நிற்கிறாங்க. இது போக நேசமணின்னு ஒரு நண்பர் வந்து செக்ரட்டரிக்கு நிற்கிறாங்க, அப்புறம் மெட்டியொலி சித்திக் சார் அவர் வந்து ட்ரெஷரருக்கு நிற்கிறாரு. ஸோ இது எங்களுடைய டீம், ஆஃபீஸ் பேரர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி டீம். இதை தவிர மற்ற வேட்பாளர்கள்லாம் யார் யாருங்கிறத நாங்கள் வந்து அறிவிப்போம், அடுத்த மீட்டிங்கில் அறிவிப்போம். ப்ளஸ் இது ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இப்போ தமிழ் சினிமா புது ரத்தம் பாய்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ப்ளஸ் கிட்டத்தட்ட 40 வருஷமாக சீர் செய்யப்படாத டிக்கெட் வந்து ரிவைஸ் பண்ணியே கொடுக்கல. தியேட்டர் ஏன் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு 250 ரூபா 500 ரூபா 1000 ரூபான்னு ஏன் வித்துட்டு இருந்தாங்கன்னா, அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக 3 ரூபா 6 ரூபா 9 ரூபான்னு தான் டிக்கெட் ரேட் வச்சுருந்தாங்க. அந்த விஷயங்களை உடச்சி இப்போ ப்ராப்பராக டிக்கெட் ரேட்டை வந்து இதுக்கு மேலே விற்றா யார் வேணாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பப்ளிக்குக்கும் ஒரு வார்னிங், இருக்கிற எல்லா தியேட்டர் ஓனர்ஸுக்கும் வார்னிங் கொடுத்து பண்ணியிருக்காங்க. தியேட்டர் ஓனர்ஸுக்கும் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வருமானம் வரும், ஆடியன்ஸும் பயம் இல்லாமல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதற்கண் நான் தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி பார்க்கிங் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு படம் பார்க்க நம்ம போகிறோம், 120 ரூபா டிக்கெட்டு, பார்க்கிங் 150 ரூபா கொடுத்துட்டு வருவோம். இப்போ இன்றைக்கி நிர்ணயம் பண்ணி 20 ரூபா காருக்கும் 10 ரூபா வந்து டூவீலருக்கும் அதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிஃபார்ம் ரேட்டை அனௌன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு திரைப்படம் பார்க்க வந்தால் 20 ரூபா தான் கார் பார்க்கிங்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய கட்டணம், 10 ரூபாய் தான் டூவீலருக்கு வாங்க வேண்டிய கட்டணம். ஸோ இதை வந்து நீங்கள் பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும், பப்ளிக் எல்லாம் பெனிஃபிட் ஆகணும். நாளைக்கு படம் பார்க்க வந்தால் பாக்கெட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துருவாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து பப்ளிக்கு போய் சுதந்திரமாக ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி ஒரு 500 ரூபாய் இருந்தால் குடும்பத்தோடு படம் பார்த்துட்டு போக முடியுங்கிற ஒரு சூழலை, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த நேரத்தில் உங்களை வேண்டிய உரிமை கேட்டுக்கிறேன். இதை தவிர ராஜன் ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச கூப்பிட்றேன், ப்ளஸ் நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால்